bro 3 hours continuous out of work and the full concentration anga da irukum yaarukume veliye pakkathula yaar irukanga kuda theriyadhu andha alagu movie nalla pogudhu okay ena namba pidichirukku padathula ellame pidichirukku vera level la irukku padathula avlo casting irukanga yaaroda entry neenga bayangaram enjoy panni ellaroda entry um nalla irukku ellame tharama irundhuchu avanga voice e poichu thonda ipdi illa ipo maarichu kathi kathi அடுத்த படத்துக்காக கண்டிப்பாக வெயிட்டிங் நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு நல்லா எப்படி சொல்றது தரமான படம் எந்த வித குறையுமே இல்லை சூப்பர் 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 டூப்பர் ஹிட் முடியல ப்ரோ என்ட்ரிக்கலாம் எல்லாரும் என்ட்ரி கத்தினா அப்படிதான் இருக்கும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு மியூசிக் தெரிக்க விட்டுருக்காப்ல எல்லாருமே நல்லா இருக்கு ப்ரோ இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்டர்வல் ப்ரோ இன்டர்வல் சீன் வந்து செம்மையா இருந்தது இன்டர்வல் சீன் படம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு படம் ரொம்ப பரபரப்பா த்ரில்லிங்கா ரொம்ப நல்லா போகுது மூவி நல்ல ஸ்டோரி பிளாட் இது ரொம்ப நல்ல ஸ்டோரி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க இதை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு படம் ரெண்டு மணி நேரம் செம்ம எங்கேஜிங்கா போகுது எந்த மாதிரி ஜானர்னே சொல்ல முடியாது ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பிஜிஎம் செம்மையா பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வெறும் ட்விஸ்டா தான் இருக்கும் பட் எல்லாமே லாஜிக்கலா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சார் அதாவது கிரைம் த்ரில்லர் ஜானர்ல இட் வாஸ் அ வெரி குட் மூவி டைரக்டரோட ரைட்டிங் தான் படம் வந்து வேற லெவல் சார் ரொம்ப நல்லா இருந்தது ஆரம்பத்துல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கு பட் கிளைமேக்ஸ்ல அவருக்கு வச்ச ட்விஸ்ட் வேற லெவல் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சோ கண்டிப்பா ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் சார் எல்லாருமே த்ரில்லர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹீரோவா நடிச்சிடலாம் ஏன்னா கதை தான் இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல அதனால ஒரு பிளஸ் தான் ப்ரோ அதுல நம்ம மாஸ்லாம் போட தேவையில்ல நம்மளுக்கு மாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல அவங்க என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சிருக்காங்களோ அது பக்காவா கன்வே பண்ணிருக்காங்க சஸ்பென்ஸ் எலிமெண்ட் லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண நல்லா இருந்துச்சு மியூசிக் நல்லா இருந்துச்சு அவங்க சொல்ல அந்த விஷயத்த வந்து ப்ராப்பரா கன்வே பண்ணிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல மைனஸ் பெருசா அவர் இந்த மாதிரி படத்துக்காக செஞ்ச அந்த மெட்டீரியல் சூப்பரா இருக்கு படத்துல கிரைம் த்ரில்லர் தான் படம் படம் ரெண்டு மணி நேரம் போறதே தெரியல சீட் நுனியில உட்காந்து போறோம் என்ன கேட்டா அவருக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் சூட் ஆகுது ஏன்னா அவர் பாக்குறதுக்கே கொஞ்சம் மொரட்டுத்தனமா அப்படி இருக்கார் இல்லையா சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சூட் ஆகுது நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த மூவில இருக்கு தல படம் வந்து அருமையா இருந்தது தரமா இருந்தது வேற லெவல் இருந்தது படத்துல வந்து ஒரு பூஸ்ட்லி ஃபைட் எல்லாம் புஷ்டும் நடிப்பாரு அதெல்லாம் பயங்கரமா இருந்தது அந்த ஃபைட்டு அப்புறம் டான்ஸ் என்ன டான்ஸ்ன்றீங்க அதெல்லாம் டான்ஸ் வேற லெவல் டான்ஸ் அப்புறம் வந்து எங்கள் தலைவனோட மாஸ் டைலாக்லாம் இருக்கு பாருங்க ஒரு ஒரு டைலாக நறுக்கு 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 குத்துனாரு அவரோட மாஸ் சீக்வன்ஸ் இருக்கு இதில் ஃபைட் சீக்வன்ஸ் நான் வந்து ப்ரூஸ்லி ஃபேன் வர அந்த ப்ரூஸ்லி இறந்துட்டாரு இந்த ப்ரூஸ்லி வந்து இங்கே உயிரோட இருக்காரு ஸோ அதனால வந்து அவரோட சீக்வன்ஸ் மட்டும் பார்க்க வரும் இந்த படத்தில் வந்து அவர் எதுவுமே பண்ணலை வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காரு தலை ஐ மீன் எதுவுமே பண்ணலைன்னா என்னதான் விட்டு வச்சிருக்காரு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டாரு அந்த படத்தில் நல்லா தான் பண்ணியிருக்காரு ஃபைட்டிங் இருந்தது லவ் சீன் இருந்தது எல்லாமே இருந்தது சம படம் பெஸ்ட் மூவி ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கும் அவ்வளோதான் ஏன் எதனால பெஸ்ட் மூவி அவார்டு நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்துக்க வரதான படம் ஒர்த்து தான் நீங்கள் பார்க்கலையானோ போய் போய் பாருங்க முத உங்களுக்கு தெரியும் எப்பவுமே செம்மையாக தான் இருக்கும் கண்டிப்பா கலெக்ஷன் சூப்பரா